கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 8 அதிகாரத்தை நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். 8 அதிகாரம் வசனங்கள் 1-21 வரை நேற்று தினத்தில் பார்த்தோம். இன்னைக்கு 22-56 முடிய நாம் படிக்க கேட்டோம். இந்த ஒரு கேள்வியோடு நேற்று முடித்தோம். போய் வீட்டில் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், என்ன கேள்வினா, 21 வசனத்தை பார்த்து, அதாவது உள்ளவனுக்கு 18 வசனம், அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ தனக்கு உண்டென்று நினைக்கதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். என்ன யோசித்தீங்க? ஓகே, பணத்தை மையப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, ரைட். வேற நீங்களா? அது வசனத்தை குறித்து சொல்றேன், ரைட். அப்புறம் ஐயா, ஓகே, அப்போ பயனற்றதா இருக்கிறது அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும், ரைட். நீங்க சொல்ற கான்செப்ட் கரெக்டு தான், ஆனா இந்த இடத்துல இது வந்து விளக்கை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது, லைட் அப்படின்னும் போது. இப்ப இந்த விளக்கு என்பது எதை மையப்படுத்துறாங்க? விளக்கு என்பது எந்த வெளிச்சம், எது வெளிச்சமா இருக்கிறது? வசனத்தை தான் மையப்படுத்துறாங்க. இந்த அதாவது இவங்க சொல்றது கரெக்டு தான், நீ ஐயா சொல்றது கரெக்ட் தான், ஆனா வந்து இந்த கான்டெக்ஸ்ட் வர, அந்த கான்டெக்ஸ்ட் வர, அது அந்த தாளந்து உவமைகள்ல வரும்பொழுது அதை நம்ம வேறு விதமா புரிந்து கொள்ளணும். ஆனா இந்த இடத்துல விளக்கை, அதாவது லைட்டை பத்தி தான் பேசிட்டு வராங்க. அந்த விளக்கை குறித்து பேசிட்டு வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற, அதாவது என்னன்னா, அந்த 18 வசனம் இப்படியா சொல்கிறது, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவன் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது எதை பற்றினா, கடவுளுடைய இறை வார்த்தையை பத்தி தான் இந்த இடத்துல பேசுறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது தாளந்து உவமைகளை வரும்பொழுது அது வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா, எதை பத்தி பேசுறாரு? விதைக்கிறவருடைய உவமையை பத்தி பேசுறாரு. நம் விதையை எதை பத்தி பாக்குறோம்? கடவுளுடைய வசனத்தை பத்தி தான் பாக்குறோம். அப்போ தனக்கு எல்லாமே தெரியும்னு யோசிக்கிறான் பாருங்க, தனக்கு எல்லாமே தெரியும்னு யோசிக்கிறான் பாரு, அவங்க கிட்ட இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும், தங்கிட்ட இருந்தும் இன்னும் தேவை என்று கடவுள் இடத்துல போறான் பாருங்க, அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். அதுதான் இதுல இருக்கிற ஒரு சின்ன இது. என்னங்க இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்கன்றீங்களா? இடத்துக்கு தகுந்த மாதிரி உவமைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இந்த உவமை சொல்றான்னா, அந்த உவமைக்கு முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, அதை பொறுத்துதான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை புரிந்து கொள்ள முடியும். இதுல வந்து மற்ற இடங்கள்ல இந்த உவமை சொல்லும் போது அதனுடைய கான்டெக்ஸ்ட் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கிறது. இந்த இடத்துல இவர் கடவுளுடைய வார்த்தைகளை பேசி வருவதனால், இந்த இடத்துல முழுக்க முழுக்க கடவுளுடைய வார்த்தை எனக்கு இருந்தாலும் எனக்கு போதாது என்று இன்னும் வாஞ்சியாக கேட்கிறவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். என்னிடத்தில் இருக்கு போதும்னு நினைக்கிறான் பாருங்க. அதான் அந்த அந்த கடைசியில வசனம் சொல்ற பாரு, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவன் நினைப்பதும் எடுத்து, அவங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறான், எனக்கு இந்த அறிவு இருக்கு போதும்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த இருக்குன்னு நினைக்கிறத கூட என்ன பண்ணுவாரு, எடுத்துருவாரு. அப்படின்னா நத்தனா, இந்த கடவுளுடைய வார்த்தைகளை நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அதை எடுத்துக்கொண்டே இருக்கணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்ற மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுக்க 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 அவைகளை நம்ம எடுத்துக்கொண்டே இருந்தால்தான் இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக நிரம்பும். இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் என்னைக்கு யோசிக்கிறீர்களோ அன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சமும் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் இந்த இதில் இருக்கிற இந்த கான்டெக்ஸ்டுவல். ஒருவேளை உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கூட இதில் கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் அப்புறம் கூட கேட்கலாம். இப்போ நேரடியாக 22 வசனத்திலிருந்து 25 வசனத்துக்குள்ளே நம்ம போவோம்னா, இயேசு கிறிஸ்து கப்பலில் பயணம் செய்கின்ற நிகழ்வை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அழுகிறார், இயேசு கிறிஸ்து சிரிக்கிறார், இயேசு கிறிஸ்து தூங்குறார். அதான் ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து தூங்குறார், ஸ்லீப்பிங் ஜீசஸ். நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், லாஃபிங் ஜீசஸ், கிரையிங் ஜீசஸ். ரொம்ப அழகான ஒரு விஷயம், இயேசு தூங்குகிறார்ன்ற ஒரு வார்த்தை. நம்ம கடவுளை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் என்னது, இஸ்ரவேலே காக்கிறவர் உறங்குவதும் இல்லை
தூங்குறதும் இல்லை, ஆனால் இயேசுநாதர் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ரைட்டா? அந்த 22 வசனத்தை வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் தம் சீஷரோடு படகில் ஏறி படகில் அக்கறைக்கு போகவும் வாருங்கள் என்றார். இயேசு நித்திரையாய் இருந்தார். இதுல திருவிழத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, படகு போய் கொண்டிருந்த போது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். தூக்கத்துக்கும் ஆழ்ந்து தூங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படின்னா இஸ் இன் அ டீப் ஸ்லீப். இயேசு கிறிஸ்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார். இயேசுசாமி ஒருவேளை எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை, அவர் எப்படி தூங்கியிருப்பார், அந்த தூங்கும் போது அவருடைய ஃபேஸை பார்க்கணும்னு. ஏன்னா அவருடைய உழைப்பு ஒரு பக்கம், ஒரு பக்கம் அவருடைய எக்ஸாஸ்டாக இருக்கிறார். அதாவது எப்படியா இருக்காருன்னா, உழைத்து உழைத்து டயர்டாகி இருக்கிறார். பகல் வேலையில் என்ன பண்ணுறார் சாமி, தூங்குவதாக நாம் பார்க்குறோம். காரணம் என்னவென்றால், தொடர்ச்சியான பயணங்கள், ஓடிட்டே இருக்கிறார், கூட்டத்தை கூட்டிகிட்டு கொண்டு ஓடிட்டே இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பேசுறது கஷ்டமானு, உண்மையிலே ஒரு 4 வேலையை கூட ஈஸியாக செஞ்சலாம், ஆனால் பேசிட்டே இருக்கிறது நம்மளை வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக நம்மளை என்ன பண்ணோம், எக்ஸாஸ்ட் பண்ணிடும், நம்மளை வந்து சோர்வடைய செஞ்சுவிடும். இயேசு அது போல காலையிலேருந்து மாலை வரையில் அவர் பேசிகிட்டு இருக்கார், மறுபுறம் அற்புதங்களை செய்கிறார், அப்புறம் தன்னை தேடி வருகிறவர்களோடு நேரத்தை செலவிடுகிறார். இப்போ ரொம்ப அவர் ஆழ்ந்து நித்திரையில் இருக்கும் பொழுது, அவர் நித்திரையில் இருப்பதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து கடவுளை நம்பி தூங்குறார், பிதாவை நம்பி தூங்குறார். கடவுள் இருக்கிறார், கடவுள் என்னை பாதுகாப்பார் என்கின்ற விசுவாசம். 2, தன்னோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டாரு. யாரு? சீடர்கள். இந்த சீடர்கள் யாரு? பெருமானையவர்கள், மீனவர்கள், கடலில் அடிக்கடிக்கு பயணப்படுறவங்க, டெய்லி பயணப்படுகிறவர்கள், கடலுடைய ஓட்டத்தை தெரிந்து கொண்டவர்கள். தன்னோடு இருக்கிறவர்களுக்கு இந்த படகை ஓட்டத்தக்கதான ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு நம்பி என்ன பண்றாரு, இன்னைக்கு ஒருத்தரை நம்புறோனோ அன்னைக்கு அவங்க கவுத்து விட்டுருவாங்க. அதுதான் இங்க இயேசுக்கு இது, யாரையும் நம்பி என்ன பண்ணிட முடியாது, தூங்கிட முடியாது. இயேசு ஏண்டா தூங்கணுன்ற அளவுக்கு என்ன பண்ண வச்சிட்டானுங்க, வருத்தப்பட வச்சிட்டாங்க. ஏன்னா வசனங்களை வாசிங்க, 24 வசனம். ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். கூடவே இருக்கிறாங்க, இவர் பண்ற அற்புதங்களை எல்லாம் பாக்குறாங்க, அது எப்படி அவர் இவங்களை சாக விட்டுருவாரு? எந்த படகில் இயேசு இருக்கிறார் தெரிந்தும் அந்த படகில் உயிர் பயம் வருகிறது என்றால் இவர்கள் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதுவரையிலே பாருங்க, எல்லா அதாவது நடக்க முடியாதவர்கள், திமிர்வாதக்காரன்கள், கை சூம்பியவர், இப்படிப்பட்ட வல்லமையான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவர் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு திரளான ஜனங்கள் நம்புறாங்க. ஆனா கூட இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. பல நேரங்களில் மற்றவர்களுக்கு கடவுளுடைய வல்லமை தெரியும், அவரை காலகாலமாக விசுவாசிக்கிற நம்ம தான் என்ன பண்றது கிடையாது, கடவுளை நம்புறது கிடையாது. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, இது எப்படிங்க நடக்கும், ஒரு வாரம் கூட இல்லை, 2 கூட இல்லை, 1 கூட இல்லை, 1 கூட இல்லை, இந்த 1 நேரத்துல இந்த காரியம் எப்படி நடக்கும்னா, நடக்கும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் விசுவாசத்துக்கு ஏற்ப அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க, மடிந்து போகிறோம்னு விசுவாசிக்கிறாங்க. இயேசு எழுந்துகிறாரு, எழுந்து என்ன பண்றாரு பாருங்க. பாருங்க, இவங்க விசுவாசிக்கிறாங்க, என்னன்னு இறந்து மடிந்து போகிறோம். இயேசு அதான் கேட்கிறாரு, உங்கள் விசுவாசம் எங்க? சாதாரண மக்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட என்னோடு இருக்கிற என் சீடர்களுக்கு இல்லைன்ற ஒரு வருத்தம் அவரிடத்துல இருக்கிறது. அந்த கேள்வி எழுப்பாரு, உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த படகுல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த படகு ஒருபொழுதும் கவுந்து போடுவது கிடையாது, அந்த படகு ஒருபொழுதும் முடிந்து போகுது கிடையாது. இயேசு உங்க வாழ்க்கையில அவர் உங்களோடு பயணிக்கிறார் என்றால் நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், அவரும் தூங்கலாம், நீங்களும் நிம்மதியா உறங்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கமே வர்றது இல்லை, காரணம் என்னன்னா விசுவாசம் இல்லை. நிறைய பேர் வந்து படுத்தவன தூங்கிடுவாங்க, திட்டுவாங்க, என்ன வாழ்க்கை வாழ்ற நீ, எப்படா மனுஷன் படுத்தவன தூக்கம் வருது, ஏன்னா என்னால அந்த பேச்சு வாங்க, எனக்கெல்லாம் படுத்த தூக்கம் வந்துடும் அப்படின்றதுல தூங்கிடுவேன். ஏன்னா எனக்கு கவலை கிடையாது, கவலை இல்லைன்னால இருக்குது, ஆனா என்னன்னா இந்த கவலைகளை ஆண்டவர் பார்த்துக் கொள்வாரு. நம்ம வருத்தப்படுகிறோம்னாலதான் நமக்கு என்ன கிடையாது, தூக்கம் கிடையாது.
நீங்க தூக்கம் இல்ல போய் மாத்திரை வாங்குறீங்க டாக்டரை போய் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு மாத்திரையும் டாக்டரை காட்டிலும் இயேசு அதிகமாக தேவைப்படுகிறார். இயேசு உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்துவிடும், ரைட்டுங்களா? இப்ப 26 வசனத்திலிருந்து 39 வசனம் வரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிகழ்வு நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து பயணப்பட்டு கெரசனேர் பகுதிக்கு வருகிறார். கலிலியாவிலிருந்து அப்படியே எதிர இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த கெரசனேர் பகுதி. அதான் சொல்றாங்க 26 வசனம் வாசிங்க. ரைட், இந்த கெரசனேர் இல்லைன்னு உங்க பைபிள் வந்து கெதர்நேர்னு போட்டிருக்கா. கெதர்நேர் பகுதி வந்து கலிலியாவுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட் எதிராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு இயேசு வருகிறார். இயேசு வருகிறத கேள்விப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னா ஒரு மனுஷன் இயேசுவை எதிர் நோக்கி வருகிறார். அந்த மனுஷன் நெடுங்காலமாய் என்ன பண்ணல, வஸ்திரம் ஆடை போடாதவராக வீட்டில் தங்காமல் கல்லறைகளில் வாழ்ந்து வந்தவராக இருக்கிறார், ரைட்டுங்களா? அவரை கண்டதும் இயேசுடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே உன்னதமான கடவுளின் மகனே, உமக்கு என்ன, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் என்று கூக்குரலை எழுப்புகிறார். நேற்று என்கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, ஐயா இப்போ வந்து பிசாசு ஒரு இடத்துல சொல்லுவோம், மெய்யாகவே இவர் வந்து கடவுளுடைய குமாரன் அப்படின்றாரு. உடனே இயேசுனா சொல்லாரு, அப்பால இப்போ சாத்தானு சொல்லி அதை திட்டுவார். இப்போ நம்ம லூக்கால தான் பார்த்தோம் 5 அதிகாரத்தில். இதில் அப்போ பார்க்கும்பொழுது அதே இதை வந்து பேதுரு சொல்றார். அதே இதுவ பேது சொல்றார், நீ மெய்யான கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின் போது பேதுருவை இது உன்னுடைய அறிவும் உன்னுடைய ஞானமும் உனக்கு வெளிப்படுத்தல, தேவன் வந்து உனக்கு வெளிப்படுத்தினார்ன்றான். இப்போ அவங்க வைத்த கேள்வி என்னன்னா, பிசாசும் அதை சொல்றான், பேதுருவும் அதை சொல்றாங்க. பேதுரு சொல்லும்போது அது பிசா இது அந்த பிசாசு சொல்லும்போது பிசாசை கடிந்து திட்டுறாரு. பேதுருவும் அதை என்ன சொல்றாரு, பேதுரு சொல்லும்போது கடவுள் உனக்கு வெளிப்படுத்தினார்னாரு. அப்ப பிசாசுக்கு யார் வெளிப்படுத்தினா? அப்போ ஒரு விஷயத்த நம்ம புரிந்து கொள்றோம், பிசாசு ஆனவனுக்கு எல்லாமே தெரியும். நீங்க ஒரு தப்பு செய்றீங்கன்னா அந்த தப்பு 3 பேருக்கு தெரியும். நம்ம தப்பு செய்தா ஒண்ணு நமக்கு தெரியும், முதல்ல யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும், அடுத்தது கடவுளுக்கு தெரியும், இன்னொன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால அவனுக்கு மறைவா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்றோம்ன்ற பண்றான், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுதான் இங்க நடக்குது. இப்ப அந்த பிசாசு வந்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், உமக்கும் எனக்கும் என்ன? மனிதர்கள் கெரசனர் பகுதியில் இருக்கிற மக்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்வதற்கு முன்பாக அங்க இருக்கிற பிசாசு யாரை அடையாளம் கண்டு கொடுக்கிறது? இயேசுவை, இயேசு யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்கிறது. உடனே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்துல 30. இப்போ இயேசு வந்து அந்த பிசாசை வெளியே போகணும்னு சொல்றாரு. அதனால அதனால பண்ண இந்த கேள்விகளை இயேசு விடத்துல எழுப்புகுது. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற செய்தி என்னன்னா, அவன் ரொம்ப நாளும் இதே நிலைமையில தான் இருக்கிறான். இவனை குறித்து அங்க இருக்கிற யாருமே என்ன பண்ணல, கவலைப்படல. ஏன்னா அந்த சமுதாயம் ரொம்ப பிஸியான ஒரு சமுதாயம், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த வேலைக்கு மத்தியில ஒருத்தனுக்கு ஆடை இருக்கா ஆடை இல்லையா, அவன் சாப்பிட்றானா சாப்பிடலையா, அவனுக்கு தூங்க இடம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை, ஓடிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியத்துவம் எதுவா இருக்கிறதுன்னு நம்ம கடைசியா பார்க்க போறோம். தொடர்ந்து இயேசு அவனிடத்துல கேட்கிறார், என்னன்னு உன்னுடைய பேர் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் அது வரல யாருமே அவன் பேரை கூட கேத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனை யாருமே அந்த சமுதாயம் ஒரு பொருட்டாகவே நினைக்கல. யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூட எத்தனை பிச்சைக்காரங்க, எத்தனை வழி போக்குறவங்க, எத்தனை பேர் தெருவுக்கள்ல ஒரு மாதிரி மன வளர்ச்சி இல்லாமல் ஆடைகள் இல்லாமல் போயின்னு இருக்கு. அன்னைக்கு என்னைக்காவது நம்ம அவங்கள குறித்து யோசித்து பார்த்துருக்குறோமா? அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்கலால, அவங்கள நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு போய் ஒரு காப்பகத்திலையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்கள சேர்த்து விடலால, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வேலை உணவாவது கொடுக்கலால, அப்படி என்னைக்காவது நம்ம யோசிக்கிறோமா? ஐயா எங்கள் வேலையை யோசிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை. என்னது ஒரு பழமும் இருக்கு, வெந்ததை தின்னு விதி வந்தா சாகுது அப்படின்னு சொல்லி அதை நோக்கியே நாங்கள் ஓடினு இருக்கிறோம். இதில் அடுத்தவனை பற்றி எங்களுக்கு கவலைப்படுகிறதுக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனால் உண்மையிலே உன்னை போல் அப்ப அந்த தெருக்களிலும் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லயும் பிளாட்ஃபார்ம்லயும் படுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்ப பாரு போதையில இருப்பாங்க, கஞ்சால இருப்பாங்க, ட்ரக்ல இருப்பாங்க,
ஆடை இல்லாம இருப்பாங்க, தங்கள் நிலையே மறந்து போயிருப்பாங்க. அவங்கள குறித்தால அப்ப யார் யோசிப்பான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. பல நேரங்களில் நம்ம ஏதாவது பண்ணணும், இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை. நிறைய பேர் அவங்கள நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிட்ட போய் இயேசு என்ன கேட்குறாரு, உன் பேர் என்ன? இந்த பேர் என்னன்னு ஏன் அவர் கேட்கணும் அவசியமே கிடையாதுல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பிசாசு போகும்போது அவன் சுகப்பட போகிறான். ஆனால் ஏன் அவர் அந்த பேரை கேட்டிருப்பாரு? விசாரிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு பேய், பிசாசு, அதாவது மூளை வளர்ச்சி இல்லைன்றீங்களே, அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நீங்க உட்காந்து பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒருவன் மீது அக்கறை இல்லாம ஒருத்தனுக்கு பாசம் இல்லாதனால்தான் பாதி பேரு பைத்தியம் ஆயிடுறாங்க. உண்மையிலே அதுதான் காரணம். ஏன் அப்படின்னா, தன்னிடத்துல யாருக்கும் பேசுறதுக்கு ஆள் இல்லை, தன்னை குறித்து யாரும் கவலைப்படலன்னு யோசித்து யோசித்து அநேகர் ஸ்ட்ரெஸ் ஆகி அநேகர் இந்த மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிடுது. பல நேரங்களில் அவரோடு நம்ம உட்காந்து பேசும்போது அவங்களுக்கே புதுசாக இருக்கும். என்னடா நம்ம கூடலாம் உட்காந்து பேசுகிறாங்க, நம்மளையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மனிதனாக மதிக்கிறாங்களே. ஏன்னா இந்த மனிதனை இவர்கள் நாயை போல தானே நடத்தின்னு இருக்கிறாங்க. இப்போது நாய் என்ன பண்ணி வச்சுருக்குறோம், வீட்டு வாசலில் கட்டி போட்டு. அது மாதிரி தான் இவனை அந்த ஊருக்கு வாசலில் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, கட்டி போட்டு வச்சுருக்கிறானுங்க. அவனுக்கும் வலி இருக்கும், அவனுக்கும் வேதனை இருக்கும். அவன் வந்து என்னதான் பிசாசுனால அவன் பொசஸ்டா இருந்தா கூட அவனுடைய சரீரம்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த சரீரத்துடைய தேவைகள் இருக்குல்ல, அது எப்படி அவன் நிறைவேற்றிருப்பான்? கட்டி போட்டு வச்சுதான் அவனுக்கு யார் சாப்பாடு கொடுத்துருப்பான்? அவனுடைய மற்ற வேலைகள் எல்லாம் அவன் எப்படி செஞ்சிருப்பான்? அவன் குளிச்சிருப்பானா, இல்லை அவன் ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் எங்கே போயிருப்பான்? அங்கே படுத்துன்னு அங்கே உருண்டுன்னு ஒரு நாயை போல தான் வாழ்ந்திருப்பான். அப்போ அவனை பற்றி எல்லாம் யாருக்கும் ஒரு கவலை இல்லை. ஆனால் அவனை குறித்து இயேசு கவலைப்படுகிறார். அவன் கிட்ட போய் அவன் பேரை கேட்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியமாக நம்ம பார்க்கணும். நம்மளால ஒருத்தருக்கு ஒண்ணுமே செய்ய முடியலன்னு வைங்களேன், அவன் கூட உட்காந்து பேசுங்க. உங்க பேர் என்னன்னு கேளுங்க, உங்க தேவை என்னன்னு கேளுங்க. நீங்க ஒண்ணு செய்ய தேவையில்ல, அவங்க பேசுறது என்ன பண்ணுங்க கேளுங்க, அவ்வளவுதான். இப்ப நிறைய நேரத்துல நம்ம ஸ்டேஷன்ல உட்காந்துக்கும் போது கூட சில பேர் வந்து உட்காந்து நம்ம கிட்ட பேசினே இருப்பாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே இருக்காது, ஆனா அவங்களுக்கு என்னன்னா அர்த்தம், யார்கிட்டனா ஏதாவது பேசினே இருக்கணுன்றதுக்காக வந்து பேசுவாங்க. அப்படி யாருனா வந்து உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ சரியான பைத்தியத்துக்கிட்டே பண்ணிட்டோம், வந்து மாட்டிட்டோன்னு ஏஞ்சி போயிடுவோம். உண்மையிலே அது ஒரு மனிதாபிமானமே கிடையாது. நம்ம உட்காந்து பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றமாவது உருவாகிறது. நம்ம பேசுறத கேட்கறது கூட இந்த ஊர்ல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு ஒரு கான்பிடென்ட் வந்து பாருங்க, அப்பயாவது அவங்க இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இயேசு அவனுடைய பேரை கேட்கும் போது அவன் சொல்றான், ரெஸ்பாண்ட் பண்றான், இதுவரை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, அதனால யாருக்கும் அவன் பேரு தெரிஞ்சிருக்காது. அவனான்றான் தானே ஒரு படை வீரனா சொல்றான், என்னன்னு சொல்றான், படை தளபதியா சொல்றான், என் பேரு லேகியோன். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. லேகியோன்னா 6,000 பேர் கொண்ட படை வீரருடைய பேர் தான் லேகியோன். இப்ப அவங்களுக்குள்ள 6,000 பிசாசுகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவன் தன்னை பலவானாக காட்டிக்கொள்வதற்காக அந்த பேரை பயன்படுத்துகிறானு தெரியல, ரைட்டா? இப்ப அடுத்தது 31 வசனத்தை வாசிங்க. இப்ப என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற மலைகளுக்குள்ளாக அந்த பிசாசுகள் தங்களை அனுப்பும்படி இயேசுவிடத்துல கேட்கிறாங்க. பன்றிகள் மேய்த்து கொண்டு அந்த உடனே என்ன பந்து அந்த பிசாசுகளை பன்றிகளுக்குள்ள போனோம்னா பன்றிகள்லாம் பந்து மலை மேல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 34 வசனத்தை வாசிங்க. இப்ப ஜனங்கள்லாம் யார் இடத்துல வராங்க, இயேசு இடத்துல இருந்து பார்க்கிறார்கள். அப்ப என்ன நடக்குதான், பிசாசு விட்டு போன மனிதன் ரொம்ப முக்கியமானது. அவன் அந்த பிசாசு போனவனா அவனுக்கு முதல் காரியமாக அவன் தன் நிர்வாணியாக உணர்கிறான், அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி கொள்கிறான். அடுத்தது பாருங்க, இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானது, தன்னை தன் இயல்புக்கு திருப்பிய இயேசுடைய பாதத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான். பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும்பொழுது, பெரிய உயர்வுகள் வரும்பொழுது நாம் இயேசுவின் பாதத்தில் இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. தேவைகள் இருக்கும்பொழுது இயேசுடைய பாதத்தில் அமர்றோம். நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறுவதற்கு இயேசுடைய பாதத்தில் அமர்கிறோம். ஆனால் நான் கேட்ட, நான் விசுவாசித்த, நான் ஜெபித்த காரியங்கள் எனக்கு நடைபெறும் பொழுது
நான் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறனா. இந்த மனிதன் தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பாமல், தன்னுடைய உலக வாழ்க்கைக்கு திரும்பாமல் இயேசுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மனிதனை குறித்து. அடுத்தது வாசிங்க, இப்போ ஜனங்கள்லாம் திரண்டு வராங்க, ஆனா ஆச்சரியம் என்னன்னா எல்லா ஜனங்களும் இயேசுவிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வருவாங்க. ஆனா இந்த ஜனங்க வித்தியாசமானவங்க, ஒருவேளை இவங்க நம்ம ஆட்கள் போலுது. வந்து இயேசுவிடத்தில் என்ன சொல்றாங்கன்னா வாசிங்க, தங்களை விட்டு போகும்படி அவர்களை வேண்டிக் கொள்கிறார்கள். பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படிப்பட்ட ஒருவரை ஏற்றுக்கொள்ளதான் யோசிப்போம். ஆனா இந்த மக்கள் அப்படிப்பட்டவர்களே தங்களை விட்டு போகும்படி சொல்றாங்க. என்ன காரணமா இருந்திருக்கும் இயேசு தங்களை விட்டு போறதுக்கு சொல்வதற்கு? அவங்களுக்கு ஒரு மனுஷனை விட பன்றிகள் விலை உயர்ந்ததா இருக்கிறது. அவங்களுக்கு எது முக்கியமா இருக்கிறது? பன்றிகள். உலகத்தின் காரியங்கள் அவர்களுக்கு முக்கியமா இருக்கு. ஒரு அதாவது ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, அதாவது ஆகாயத்து அந்த குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இப்ப இந்த பன்றிகளை காட்டிலும் இந்த மனிதன் விசேஷித்தவன் தானே. ஒரு இவ்வளவு பன்னி செத்து போகுது, ரைட்டு, அது பிரச்சனை தான். ஆனா அந்த பன்னி செத்து போறதுனால உனக்கு பணம் தான் நஷ்டம். இங்க ஒரு ஆள் என்ன இருக்கிறான், உயிர் பெற்றிருக்கானே, வாழ்வு பெற்றிருக்கானே. அப்ப அவனுடைய வாழ்வை காட்டிலும் உங்களுக்கு அந்த பன்றிகள் தான் முக்கியம் என்றால், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பணத்தை முக்கியப்படுத்தப்படுகிறவர்கள். அதனால்தான் அவங்களுக்கு யார் தேவையில்ல, இயேசு தேவையில்ல. எவன் ஒருவன் பணத்தையும் உலகத்தின் காரியங்களையும் முக்கியத்துவம் படுத்துகிறானோ அவனுக்கு இயேசு தேவையே கிடையாது. அதுதான் இந்த கதனர் பகுதியுடைய மக்களுடைய காரியமாக இருக்கிறது. அப்ப இயேசு என்ன பண்றாரா, 38 வசனம் வாசிங்க. இயேசு அவனை என்ன பண்ணிருக்கலாம், தன்னோட அழைத்திருக்கலாம். ஆனா காரணம் ஏன் அவர் அழைக்கலன்னா, இத்தனை நாள் அவன் தன் குடும்பத்தை என்ன பண்ணிருக்கிறான், பிரிந்திருக்கிறான். இனியும் அவர் என்ன பண்ணவில்லை, அவனை தன்னுடைய குடும்பத்தில இருந்து பிரிக்க விரும்பல. நீ போய் உன் குடும்பத்தோடு வாழ் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புறான். அவனும் என்ன பண்றான், குடும்பத்தோட வாழ்றான். ஆனா அதை மட்டும் செய்யாமல் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் என்ன பண்றான், பிரசித்த பண்ணி இயேசுவை பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கிறவனாக இருக்கிறார். உண்மையிலே இந்த பகுதி மக்கள்ல ரொம்ப விசேஷித்தமான மனிதன் இந்த லேகியோன் தான். உண்மையிலே அவன் பைத்தியமா இல்லை இவங்க பைத்தியமான்னு இப்போ ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவர்கள் தான் பணத்தின் மீதும் பொருட்கள் மீதும் பைத்தியமா இருக்கிறதுனால தான் இயேசு என்ன பண்றாங்க, அங்கிருந்து துரத்தி விடுகிறார்கள். இயேசு அங்கிருந்து ஏன்னா அங்கே வசனம் சொல்லுது, அவர் படகேறி அங்கிருந்து கிளம்பிட்டார். வேற எந்த அற்புதத்தையும் அவர் செய்யல. அந்த ஊருக்கு வந்து கடவுள் செய்த ஒரே ஒரு காரியம், லேகியோனை சுஸ்தம் பண்ணி சுகம் பண்ணி அந்த இடத்துல இருந்து மீண்டும் திரும்பி வருகிறார், அவ்வளவுதான். வேற எதுவுமே செய்யல. காரணம் என்னவென்றால் அந்த மக்களுடைய இருதயமாக இருக்கிறது. ரைட், இப்ப நம்ம முடிக்க போறோம். இந்த 40-56 வசனம், இதுல ரெண்டு நிகழ்வு வருகிறது. ஒரு நிகழ்வு 12 வருடமாக பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீயுடைய நிகழ்வு வருகிறது. அது ஊடாகவே ஜைரஸ் எவீருடைய மகளுடைய சுகம். ரெண்டுமே பெண்கள் தான். இதுல ரொம்ப முக்கியமான குறிப்பு, ரெண்டுமே பெண்கள் தான். ரைட்டா, பெண்கள் பொறுத்த மட்டில் யூத சமுதாயத்தில் இழிவாக பார்க்கப்படுகிறவர்கள். அவங்க வாழ்ந்தாலும் ஒன்று தான், வாழனாலும் ஒன்று தான். அவங்க உயிரோடு இருந்ததா ஒன்று, உயிர் இல்லாமல் செத்து போனாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. ரெண்டாம் தரமாக நடத்தக்கூடிய ஒருவர் தான் இந்த பெண்கள். ஆனால் இந்த ரெண்டு பெண்களுக்கும் இயேசு கொடுக்கிற முக்கியத்துவமும் தன்னுடைய மகளுக்கு எவீர் கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ 40 வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் இயேசுவுக்காக காத்திருந்தபடியால் ஒருபுறம் இயேசுவை வரவேற்க விருப்பமில்லாத மக்கள் இயேசுவை துரத்துறாங்க. முன்னாடி வசனத்துல இங்க பாருங்க, ஒரு கூட்டம் இயேசுவை சந்தோஷத்தோடு வரவேற்கிறதாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கும் பாருங்க, சமுதாயத்துல எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கொள்வாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஒரு கூட்டம் நம்மள பகைக்கும், ஒரு கூட்டம் நம்மை ஏற்றுக்கொள்ளும். அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ இந்த கூட்டம் இயேசுவை வரவேற்கிறது. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, 41 வசனம். இந்த எவிரை குறித்து சில குறிப்புகள் இருக்கிறது. எவிர் என்பவர் தொழுகை கூடாரத்தின் ஜப வாசலே இது ஜப என்னது என்ன சொல்றாங்க, ஜப ஆலயத்துடைய தலைவனாக இருக்கிறார். தலைவன் அப்படின்னா இவருடைய வேலை என்னன்னா, அனுதினமும் அங்கே வழிபாடு நடக்குதா, யாரை இன்னைக்கு கூப்பிடலாம், யாரை இன்னைக்கு பிரசங்கத்துக்கு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தீர்மானிக்கிறவரும், அதனுடைய தேவைகளை சந்திக்கிறவரும், அதனுடைய வரவு செலவுகளை
பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர் யார் என்றால் எவிர். இவர் வந்து நேரடியாக கோவிலுக்கு ரிப்போர்ட்டிங்கா இருக்கிறார் எவிர். அப்போ ஒரு மிகப்பெரிய அந்த ஊர்லயே அந்த மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட் யாருன்னா எவிர். இப்படிப்பட்ட எவிருடைய மகள் என்னவா இருக்கிறாங்களா, பலவீனமா இருக்கிறாங்க. வாசிங்க. ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த குழந்தைக்கு என்ன வயசு, அந்தம்மாக்கு எத்தனை வருஷம் பாருங்க. அதையும் வந்து ஒரு நம்பர் பிளே பண்றாங்க. இவங்க இந்த குழந்தைக்கு 12 வயது, அந்த அம்மாக்கு 12 வயதாக பலவீனம். இப்போ எவிரு வந்து இயேசு விடத்துல வருகிறத நம்ம சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது. எவிரு எதோடைய தலைவர் இருக்கிறாரு, ஜபாலயத்துல யார் வரக்கூடாது, இயேசு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது, ஏன்னா அவர் வந்து யூதர்களை புறக்கணித்தாருன்னு பிரசங்கத்ததுனால அவருடைய பிரசங்கத்தை விரும்பாத மக்கள் அவரை ஜபாலயத்திலிருந்து வெளியே தள்ளிட்டாங்க. ஆனால் எந்த இடத்தில் இயேசு வெளியே தள்ளப்பட்டாரோ அப்படிப்பட்ட ஜபாலயத்தின் தலைவராக இருக்கிற ஒருவர் இயேசுடைய பாதத்தில் வந்து நிற்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மை அவமானப்படுத்தினவர்கள், நம்மை இழிவாக பார்க்கப்பட்டவர்கள் நம்மை தேடி வருவார்கள். அதுதான் கடவுளுடைய வழிகாட்டலாக இருக்கிறது, கடவுளுடைய வழி நடத்தலா இருக்கு. ஒரு புறம் அவரை உள்ள வராதிங்கன்றாங்க, ஒரு புறம் அவரை வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. ரெண்டுமே எதிர்மறையா இருக்கு. முன்னாடி வசனத்துல அவரை வேணான்னு சொல்லி அந்த பகுதியில துரத்துறாங்க, இந்த பகுதியில அவரை வாங்கன்றாங்க. ஒரு புறத்துல அவர் சொந்த ஊர்ல நீ ஜபாலயத்துக்குள்ள வராதன்றாங்க, இங்க ஜபாலய தலைவன் என்ன பண்றான், பாதத்துல விழுறான். நீ வா சாமி, நீ வந்திய மகளுக்கு என்ன பண்ணு, சொக கொடுன்னு இயேசுவை அழைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 43 வசனத்தை வாசிங்க. தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தவரும் ஒருவனாலும் சொஸ்தமா. இப்போ இங்க என்ன வந்து ஒரு சின்ன வேர்ட் பிளே பண்ணிருக்கிறார் லூக்கா. மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவராலும் சுகப்படுத்த முடியாததுன்னு வார்த்தை இருக்குது. எடுத்து வாசிங்க மார்க் 5:21 நினைக்கிறேன். ஓகே, ஒரு மருத்துவராலும் குணப்படுத்த முடியாததுன்னு இருக்குது. ஆனா இங்க வரும்போது என்ன பண்றாரு, ஒருவராலும் மருத்துவர் இடத்துல போய் பாக்குறா. ஆனா ஒருவராலும் அந்த அந்த மருத்துவரை வந்து ரொம்ப அவமானப்படுத்தாம ரொம்ப பாலிஷ்டா எடுத்துட்டு போறாரு. காரணம், இவரு ஒரு மருத்துவர். யாரு ஒரு மருத்துவர், லூக்கா வந்து ஒரு மருத்துவராக இருக்கிறார். தொடர்ந்து 44 வாசிங்க. அந்த மன பண்றாங்க, இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த தொங்கல்களை தொடும்பொழுது, அந்த ஓரத்தை தொடும்பொழுது அவள் சுகமாகிறாள். இந்த நிகழ்வு வந்து சாதாரணமா நம்ம எடுத்துட்டு போக முடியாது. இதை வந்து இயேசு என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே கடந்து போயிருக்கலாம், அந்த அம்மாவை வெளியே கூப்பிடாம போயிருக்கலாம். ஆனாலும் அந்த அம்மாவை இயேசு என்ன பண்றாரு, வெளியே கூப்பிடுறார். என்னை தொட்டது யார் என்று ஒரு கேள்வி எழுப்புறார். காரணம் என்னவென்றால் அந்த கூட்டத்தின் நடுவில் அந்த அம்மாவை நிறுத்தணும்னு யோசிக்கிறாரு. ஏனென்றால் அந்த அம்மாவை அவமானப்படுத்துவதற்காக இல்ல, அந்த அம்மா மூலமாக கடவுளுடைய வல்லமை விளங்கினதை காட்டவும், எந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோ எந்த மாதவிடாய் பெண்ணும் ஒரு ஆணை தொடும்போது அந்த ஆண் தீட்டாக மாட்டான் அப்படின்ற செய்தியை மக்களுக்கு கற்றுத்தருவது தான். வாசிங்க அந்த வசனம், 47 வசனம். நம்மால் கொஞ்சம் எப்பவுமே ஹைப்பர் ஆக்டிவ் தான். யாரு, பேதுரு வாலண்டியரா வந்து டைவ் அடிச்சு என்ன பண்ணுவாரு, வாய் கொடுத்துருவாரு. என்ன சொல்றாரு, இவ்வளவு பேர்ல யார் உங்களை தொட்டான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும், எல்லாம் நெருக்கி நெருக்கின்னு பண்ணிருக்கிறாங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலை யார் என்ன தொட்டான்னு அவருக்கு தெரியாதா, யார் தன்னை தொடுக்கிறாங்க, யார் விடுதலை பெற்றாங்கன்ட்டு. நம்மால் சொல்லும் போது அப்பயே என்ன சொல்றாரு பாருங்க. என்கிட்ட இருக்கிற வல்லமை வெளியே போனதை நான் என்ன பண்றேன், அறிகிறேன், என்னை தொட்டது யாருன்னு வந்து அந்த அம்மா வெளியே வராங்க. எப்படி வராங்களா, நடுங்கி கொண்டே வெளியே வருகிறார்களோ. 47 வசனம் வாசிங்க. ரைட். ஏன் அப்படின்னா இவர் கோபப்பட போறாரு. யார் கோபப்பட போறா, இயேசு கோபப்பட போகிறாரு. ஏன்னா ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த அம்மா தொட்டதுனால அவர் தீட்டாகிறதுனால அவருடைய வேலை என்ன ஆயிடப்போகுது, தடைப்பட போகுது. அதனால தன் மீது இவர் கோபப்படுகிறாரோன்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு நடக்கத்தோடய ஒரு தயக்கத்தோட தான் இயேசு இடத்துல வராங்க. அந்த அம்மா என்ன பண்ணல, இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளல. இயேசு அப்ப என்ன சொல்றான்னா, அவள் அவர் அவளை பார்த்து
மகளே, அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏனென்றால் அதுவரையிலே அந்த தீட்டான பெண் யாராலும் கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த அன்பான ஒரு வார்த்தை அவரிடத்துல பேசியிருக்க மாட்டாங்க. பல ஆண்டு தன்னை தனிமைப்படுத்தி வீட்டுக்குள்ளாக ஒழித்து வைத்திருப்பார்கள். எந்த உறவும் அவரை அடையாளப்படுத்தியிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு மகளேன்னு கூப்பிடுறார். அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த உறவுகளை அடையாளப்படுத்துவது, அந்த மகளேன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்மாக்குள்ள ஒரு ஒரு உறவு ஏற்படுகிறது. இயேசு இடத்துல, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்ன பண்ண சமாதானத்துடைய போ என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 49 வாசிங்க, வந்து என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய மகள் இறந்து போயிட்டா. இந்த செய்தியை அந்த எவிர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஏன்னா எப்படியாவது இயேசு வருவார், என் மகளை சுகப்படுத்திடுவார் என்ற நம்பிக்கையோடு அழைத்து போகும்போது இப்ப இந்த அம்மா வந்ததுனால அந்த மகளுக்கான அந்த வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிச்சு. அந்த மகள் இறந்து போயிட்டா. ஆனாலும் அவள் உடைந்து போகாதபடிக்கு, அவர் எவிர் உடைந்து போகாதபடிக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. யார பார்த்து சொல்றாரு, எவிரை பார்த்து சொல்றாரு. உன்னுடைய விசுவாசத்தை ஒரு பொழுதும் விட்டுடாத, உன் மகள் இறந்து போவில்லை, அவர் என்ன பண்றானா, அவர் பிழைப்பாள் அப்படின்றார். நம்பிக்கை மட்டும், நம்பிக்கையோடு மட்டும் இரு, அவள் பிழைப்பார்னு சொல்லி 51 வசனத்தை வாசிங்க. அவள் மரித்து போகவில்லை, நித்திரியா இருக்கிறார். ரைட். ஏன்னா இயேசு வர போறார், அதனால தான் அந்த மகன பண்ணிருக்கா, நித்திரியா இருக்கிறார், அவள் இறந்து போற அப்படின்றாரு. ஆனா இங்க ஒரு ஒரு சின்ன ஒரு காரியத்தை இயேசு செய்கிறார், அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. 12 பேர் உள்ள கூட்டு போல, ஒரு குறிப்பிட்ட 3 பேரை தான் கூட்டு போறார், பேதுரு, யோவான், யாக்கோபு. அப்போ இந்த கூட்டத்தை இயேசு பிரிக்கிறார், 1, 3, 12, அதுக்கப்புறம் அப்படியே பெரிய கூட்டமாய் அது போகிறது. இந்த மூவரையும் உள்ளே அழைத்து, தாயும் தந்தையும் உள்ளே அழைத்து, மற்றவர்களெல்லாம் வெளியே துரத்திட்டு 54 வசனத்தை வாசிங்க. பிள்ளையே எழுந்திரு என்றார். ரைட். இயேசு வந்து அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புறாரு. எப்படின்னா, சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. எழுப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, நடந்தவைகளை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். காரணம் ஒரு விஷயம் வந்து இயேசுக்கான எதிரான சதி திட்டங்கள் ஒரு புறம், இன்னொன்னு இந்த பெண்ணுக்கு மறுபடியும் இந்த பெண்ணை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம் வரும். ஏன் வரும்னா, இந்த இயேசுக்கு இப்ப யார் சாட்சியா இருக்கிறா, இந்த பெண் சாட்சியா இருக்கிறா. இந்த இப்போ அந்த பெண் நடந்து போகும்போது என்ன சொல்லுவாங்க, செத்து போன இந்த பெண்ணை தான் இயேசு என்ன பண்ணாரு, உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெண் வழியாக இயேசுவை பிரபலப்படுத்துவாங்க. இப்போ இயேசு அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் என்ன நடக்கும், இவன் இவளை பிரபலமாகிறதுக்கு காரணம் யாரு, இந்த பெண். அந்த பெண் உயிரோடு இல்லைன்னா இவர் என்ன மாட்டாங்க, பிரபலமாக மாட்டார். ஒரு புறம் அந்த பெண்ணை கொலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது புறம் எவிர் யாரு, அவருடைய பதவி போறதுக்கு கூட இது வாய்ப்பா இருக்கும். இது வந்து இந்த பரிசேயர்களுக்கோ சதுசேயர்களுக்கோ பிரதான ஆசாரியருக்கோ தெரிவிப்பட்டா அவனுடைய பதவியை என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. நாங்க யார விளக்கணும், யாரு நாங்க தடை பண்ணி வைத்திருக்கிறோமோ அவனே உன் வீட்டுக்கு கூப்பிட்டு உன் மகளுக்கு சுகம் பண்ணிருக்கிறேன்னா நீ அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி எவிருடைய வேலையை அவங்க என்ன பண்ணிடலாம், எடுத்தலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை யாருக்கும் என்ன பண்ண வேணாம்னு சொல்றாரு, சொல்லாதுன்னு சொல்லி இந்த இது இங்க முடிவடைகிறதாக நாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகான டெக்ஸ்ட் இன்னைக்கு வந்தது எல்லாமே, குறிப்பா அந்த காற்றையும் கடலையும் அந்த அடக்கிறது, இயேசு வந்து அவர்களோடு இருக்கும்போது அந்த சீடர்கள் கவலை இல்லாமல் இருப்பது, இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கிறது. அடுத்தது அந்த லேகியோனை இயேசு பேரை விசாரித்தது, சுகப்படுத்தினதை விட அவனுடைய பேரை கேட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 12 குழந்தையை உயிரோடு எழுப்பினது, 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை இயேசு கூட்டத்துக்கு நடுவே, அதாவது கூட்டத்துக்கு நடுவிலே கொண்டு வந்தது. ஏன்னா அந்த மாதிரி கூட்டத்துக்கு வெளியே தான் இருக்கணும், அந்த ஜனங்களுக்கு வெளியே தான் இருக்கணும். ஆனா அந்த 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 பெண்மணியை இயேசு கூட்டத்துக்கு மையமாக கொண்டு வர, சென்ட்ரலா கொண்டு வர்றார். காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்டவர்களுக்கு தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவது தான் ரொம்ப முக்கியமானது. இயேசுவை தேடுகிறவர்களுக்கு, இயேசுவை உண்மையாக விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அதான் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரு சின்ன ஒரு வேடிக்கையான கதையோடு நான் முடிக்காக யோசிக்கிறேன். ஒரு முடிவற்றவர், ஒரு பார்பர் இடத்துல ஒருத்தர் போனாராம். போயிட்டு அந்த ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறாங்க. பேசும்போது அப்போ எல்லாவற்றையும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கடவுளை பற்றி பேசுனாங்க.
அப்ப அந்த முடிவெற்றவர் அந்த பார்பர் சொன்னாரா, இந்த உலகத்துல கடவுள் இல்லவே இல்ல. கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா இத்தனை ஜனங்க பசியோடு, இத்தனை ஜனங்க தேவைகளோடு, இத்தனை ஜனங்கள் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாராம். இந்த மனுஷனுக்கு அந்த கேள்வி கேட்டோன்னு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். அந்த ஷேவ் பண்ணி இதெல்லாம் முடிச்சிட்டோன்னா வெளியே போயிட்டாரு அமைதியா, வேற எதுவுமே அவர்கிட்ட பேசல. போயிட்டு வெளியே போய் பார்த்துட்டு திருப்பி உள்ள வர்றாராம். வந்துட்டு இந்த உலகத்துல முடிவெற்றவனே இல்லை, இந்த உலகத்துல முடிவெற்றவனே இல்லை, இந்த உலகத்துல தெர் இஸ் நோ பார்பர், இந்த உலகத்துல முடிவெற்றவனே இல்லைன்னொன்னா அந்த ஆள் டென்ஷன் ஆயிட்டான். என்னை பார்த்து அவனுக்கு யார் மாதிரி தெரியுது, நான் என்ன பண்ணுகிறேன், முடி வெட்டின்னு இருக்கிறேன், என்ன பார்த்து நான் இருக்கும்போதே முடி வெட்டுறதுக்கு இந்த உலகத்துல ஆளே இல்லைன்றிய அப்படின்றான். அதுக்கு அந்த ஆள் சொன்னாரா, வெளியே போய்ப்பாரு, எத்தனை பேர் முடி வெட்டாம தாடி ஷேவ் பண்ணாம அவங்க ரோட்ல இருக்கிறாங்க அப்படின்போது அதுக்கு இந்த ஆள் சொன்னார், நீ என்ன பைத்தியமா, அவங்க என்கிட்ட வந்தா நான் என்ன பண்ண போறேன், அவங்கள முடி வெட்டி விட போறேன், அவங்க வராதது அவங்க தப்பு அப்படின்னாரு. அப்பதான் அவன் சொன்னாரா, ஜனங்க கடவுள்கிட்ட வரல, அதனால கடவுள் அவருடைய வல்லமையே வெளிப்படுத்தாம இருக்கிறாரு. அதனால கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கடவுளை தேடுகிறவர்களுக்கு கடவுள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராகிறார். இத்தனை திரளான ஜனங்கள் கடவுளை தேடி வருகிறார்கள். கடவுள் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவளை சுகப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட், இந்த ஒரு இதோடு இதை நான் முடிக்கிறேன்.